எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் தக்ஷனா. இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, பியூட்டி டிப்ஸ் வீடியோ தான் இந்த வீடியோ. பார்த்தீங்கன்னா கண்டினியூ ஆக போகுது. டெய்லியும் 6:30 ஈவினிங் வந்து ஷார்ப்பாக வந்து நம்ம வீடியோ அப்லோட் பண்ண போகிறோம். என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா பியூட்டி டிப்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு இன்றைக்கி வந்து நான் ரெண்டு பியூட்டி டிப்ஸ் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரொம்ப கலர் கம்மியாக இருக்கீங்களா, நல்லா கலராகணுமா, இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு சூப்பர் ரிசல்ட்ஸ்லாம் தெரியும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம்தாங்க. நான் வந்து என்னென்ன அதில் வந்து மிக்ஸ் பண்ணோம், ரெமெடி மாதிரி தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து கிளிசரின். கிளிசரின் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கின்னை வந்து நம்ம டஸ்ட்டெல்லாம் இருக்குல்ல, டஸ்ட்டெல்லாம் அது வந்து எடுக்கும். அது வந்து எங்கே கிடைக்கணும்னு பார்த்தீங்கன்னா, மெடிக்கல் ஷாப்லேயே. அது வந்து ரொம்ப கம்மி ரேட் தான், ஒரு 35 ரூபா அவ்வளோதான் இருக்கும். அது ஒன்று வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் தக்காளி. தக்காளி நம்ம வீட்லேயே இருக்கோம், ஸோ ஒரு தக்காளி. அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் ஹனி. ஹனியும் வந்து 18 ரூபா சின்ன பாட்டில் வாங்கிட்டாலே போதும். இந்த மூணுத்தையும் வச்சு தான் நம்ம அந்த சூப்பரான மேஜிக்கை பண்ண போகிறோம். எப்படி அதை வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் கிளிசரின், செகண்ட் வந்து டொமேட்டோ பேஸ்ட்டு. டொமேட்டோ பேஸ்ட்டு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தக்காளி எடுத்துக்கோங்க, மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக பண்ணிக்கோங்க. நல்லா திக்காக இருக்கும்ல, நம்மளுக்கு வந்து தண்ணியெலாம் அதில் ஊற்றக்கூடாது, நல்லா திக்காக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் ஹனி. ஸோ இதை மூணுத்துமே உங்கள் தேவையான அளவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணோம். லைக் இப்படி இப்படி லைட் லைட்டாக அப்படியே அப்ளை பண்ணி வந்துட்டிங்கன்னா, அது ஒரு 15 மினிட்ஸ் 15 நிமிஷம் விட்டுருங்க. அது வந்து காஞ்சிரும், நல்லா ட்ரை ஆகிட்ட உடனே நார்மல் வாட்டரில் வந்து வாஷ் பண்ணிகிட்டே வரணும். நார்மல் வாட்டரில் வந்து வாஷ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா, இதை வந்து வாரத்தில் நீங்கள் ஒரு 2-3 தடவை ட்ரை பண்ணிங்கனாலே உங்கள் ஸ்கின்னு வந்து சூப்பர் பிரைட்டாக அப்படியே சிகப்பாகிடும். அப்படியே வந்து நீங்கள் வந்து கலர் கம்மியாக இருக்கீங்க அப்படிலாம் ஃபீலே பண்ண வேணாம். இது வந்து ரொம்ப நல்ல ரிசல்ட்ஸ் தரும். ஸோ இது வந்து கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா, நீங்களும் வந்து சூப்பராக கலராக இருக்கலாம், வந்து கலர்லாம் கம்மியாக இருக்குது அப்படிலாம் ஃபீலே பண்ண தேவையில்ல. இந்த ரெமிடியை வந்து ட்ரை பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. செகண்டுக்கு போவோமா? அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கரும்புள்ளிகள், அதாவது டார்க் ஸ்பாட்ஸ். இது வந்து இப்போ நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது, ஸ்கின்ல வந்து டார்க் ஸ்பாட்ஸ் அப்படின்னு வர்றது. இது எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கின்ல வந்து போர்சஸ் இருக்குல்ல, ரொம்ப குட்டி குட்டி குட்டியாக இருக்கும், அது வந்து அவ்வளோ தெரியவே தெரியாது, ஹோல்ஸ் மாதிரி இருக்கும் குட்டி குட்டி குட்டியாக. அதில் வந்து நிறைய அழுக்கு வந்து சேர்ந்துட்டா, அதுக்கப்புறம் நம்ம ஸ்வெட்டுனால, இப்போ ஸ்வெட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதனாலையும் அது வந்து உள்ள இழுத்துரும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து டார்க் ஸ்பாட்ஸ் இருக்கும், இங்கே 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 எல்லாம். அது வந்து மெயின்லி வந்து டஸ்ட்னால தான் வருதே பேசிக்கா. ஸோ அதை வந்து நம்ம எப்படி போக்கலாம், அப்படியே ஓடு அப்படின்னு வந்து சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளியராக உங்கள் ஸ்கின்னை மாற்றலாம்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப 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 ஒரு ஈஸியான செலவே இல்லாத ஒரு விஷயத்தை தான் நம்ம வந்து பண்ணி அதை வந்து துரத்த போகிறோம் கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அதுக்கு வந்து என்ன பண்ணுவோம் ஃபஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாத்திரத்தில் நம்ம ஆவிரி பிடிப்போம்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்து அதில் தண்ணி ஊற்றிட்டு அதை வந்து கேஸில் வச்சுட்டு, சூடு எவ்வளோ இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபேஸ் வந்து தாங்கணும் அந்தளவு தான் இருக்கணும், லைக் மிதமான சூடுன்னு சொல்லுவார். ரொம்ப வந்து அந்த தண்ணி வந்து கொதிக்க வைக்க தேவையே இல்லை, கரெக்டான சூடில் நம்ம ஃபேஸ் வந்து தாங்கணும் அந்த சூடை. ஸோ அந்த மாதிரி தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி எடுத்துட்டு உங்கள் ஃபேஸை வந்து அட்லீஸ்ட் ஒரு 5 நிமிஷம் அதை வந்து நல்லா ஆவிரி பிடிச்சிட்டே வாங்க. ஆவிரி பிடிச்சதுக்கப்புறம் ஓகே 5 மினிட்ஸ் முடிஞ்சுதா, 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு க்ளீனான துணி அப்படியே வந்து அதில் வந்து டஸ்ட்டு எதுவுமே இருக்கக்கூடாது, நல்லா க்ளீனாக இருக்கணும். அந்த துணி எடுத்து இப்படி வந்து டச் பண்ணி அப்படியே உங்கள் ஸ்கின் வந்து வெட்டாக இருக்கும், ஸோ அது ஃபுல்லாக எடுங்க. அப்போ வந்து அந்த டஸ்ட் இருக்குல்ல உங்கள் போர்சஸ்க்குள்ளே போய் ஒட்டிகிட்டு இருக்கோம், அது வந்து வெளியே வரும். அந்த லைட் ஹீட் பண்ணும்போது அந்த டஸ்ட்டெல்லாம் வெளியே வரும். ஸோ அது ஃபுல்லாக இப்படி இப்படி மெதுவாக இப்படி பண்ணிவிட்டு எடுத்ததுக்கப்புறம் வார்ம் வாட்டர், மறுபடியும் அதே தான். நீங்கள் அட்லீஸ்ட் இதுக்காச்சும் நம்ம ஆவிரி பிடிக்கிற அளவாச்சும் கொஞ்சம் சூடு இருக்கும். இந்த தடவை வந்து ரொம்ப வந்து ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, ரொம்ப வந்து பச்சை தனியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லைட்டான சூடாக இருக்கணும். அதை வந்து ஃபேஸில் வாஷ் பண்ணுங்கள். லைக் வந்து நீங்கள் இது பண்ணும்போது கூட அப்படியே ரவ அப்படி வாஷ் பண்ணாதீங்க எப்போவுமே சரி, லைக் இப்படி தான் நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு டச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தொடச்சிக்கோங்க. இதுக்கப்புறம் தான் மெயின் ஸ்டெப்பே வருது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முட்டை, அதுக்கப்புறம் ஒரே ஒரு ரோஸ்.
ஸோ இதை நம்ம ரெண்டும் மிக்ஸ் பண்ணி அந்த மேஜிக்கை பார்ப்போம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு முட்டை எடுத்துக்கோங்க. அதோட வெள்ளை கருவு இருக்குல்ல, அந்த வெள்ளை பகுதியை மட்டும் எடுத்துக்கோங்க, எல்லோ வேண்டாம், வெள்ளை மட்டும் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ரோஸ் எடுத்துட்டு அதில் வந்து அட்லீஸ்ட் ஒரு கையளவு ஒரு 5-6 இதழ்கள் இருக்குல்ல, 5-6 இதழ்கள் வந்து எடுத்து அதை வந்து நல்லா இப்படி கசக்கினீங்கனாலே வந்து நல்லா அது வந்து ஜூஸ் வரும், அப்படியே ரெட்டாக வரும். ஸோ அதில் வந்து 5 drops போட்டிங்கனாலே போதும். அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணும் ரெண்டுத்தையுமே, அந்த ரோஸ் ட்ராப்ஸும் சரி அந்த ஜூஸ் அண்ட் ப்ளஸ் அந்த முட்டையும் சரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கலர் மாறும். அது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேஸில் லைக் இப்படி இப்படி அப்ளை பண்ணுங்க, அப்படியே பொறுமையா பண்ணுங்க. எது பண்ணாலும் ஃபேஸ்னு வரும்போது நம்ம வந்து ரொம்ப கேர் எடுத்து தான் பார்த்துக்கணும் இல்லையா. ஸோ அதனால அப்படியே அழகா இப்படி மெதுவா இப்படி பண்ணிட்டு அதை வந்து 1/2 hour நீங்க வந்து விட்டுறணும். 1/2 hour வந்து அது ஊற வைக்கிறோம். அது அந்த டைம்ல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிவி பார்க்கலாம், இல்ல வேற ஏதாவது யோசிச்சுக்கலாம். இருக்கவே இருக்கு நம்ம குட்டி டாக்கிஸ். ஸோ நம்ம குட்டி டாக்கிஸ் வீடியோ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு டைம் போகிறதே தெரியாது. ஸோ அதனால வந்து ஏகப்பட்ட வீடியோஸ் இருக்கு என்டர்டைன்மெண்ட்டாக. ஸோ அதனால் நீங்கள் வந்து குட்டி டாக்கிஸ் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு டைம் போகிறது தெரியாது. ஸோ அதனால நீங்கள் 1/2 hour வந்து அப்படி வந்து செலவில்லாம். ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, 1/2 hour கழிச்சு அதே மாதிரி வார்ம் வாட்டர் வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது மெதுமெதுப்பான சூடு தான், ரொம்ப சில்லுன்னு இருக்கக்கூடாது, ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது. நம்ம ஃபேஸ் தாங்குற அளவு லைட் ஹீட் வார்ம் வாட்டராக இருக்கணும். அதை எடுத்து அப்படியே மெதுவாக இப்படி வாஷ் பண்ணி, நம்ம வந்து இப்போ ஃபேஸில் ஏதாவது போட்டிருக்கோன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே இப்படி வந்து தேய்க்கவே கூடாது. அது என்ன ஆகிடும்னா அப்படியே ஒரு மாதிரி ரெட்னஸ் மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் ரொம்ப நம்ம ஸ்கின்னு அதுவும் ஃபேஸ் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரொம்ப வந்து பொறுமையாக தான் ஹேண்டில் பண்ணோம். ஸோ அதனால் நல்லா இப்படி வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெட்டாக இருந்துச்சுன்னா க்ளீன் துணியில் வந்து தொடச்சிருங்க. அண்ட் இதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஏதாவது மேக்கப் பண்ணணுமோ ஆர் வாட் எவர் இட் இஸ் நீங்கள் வந்து அந்த மேக்கப்போ எது வேணாலும் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து டார்க் ஸ்பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ரெமிடி. அண்டு இது வந்து நம்ம வாரத்தில் எத்தனை நாள் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாரத்தில் 1 நாள் வந்து ட்ரை பண்ணாலே போதும். இது வந்து ஒரு சூப்பர் ரிசல்ட்டாக இருக்கும். அண்ட் அந்த டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாம் பறந்து போயிடும், காலாமல் போயிடும், உங்கள் ஸ்கின் வந்து கிளியர் ஆகும். அப்படி வந்து உங்களுக்கு இன்னும் அதிகமாக எக்ஸ்ட்ரீம் டார்க் ஸ்பாட்ஸ் இருக்குன்னா எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கும் வந்து நான் சூப்பரான ஒரு மேஜிக்கான ரெமிடியை வந்து வச்சுருக்கேன். அது வந்து நான் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இன்றைக்கி வந்து நான் 2 tips சொல்லியிருக்கேன், சூப்பரான டிப்ஸ் சொல்லியிருக்கேன் கைஸ். ஸோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். அண்ட் ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள். ஓகே கைஸ், இந்த வீடியோ வந்து முடிய போகுது. அண்ட் இன்னும் வந்து நான் நிறைய பியூட்டி டிப்ஸ் சொல்ல போகிறேன், அதுவும் டெய்லியும் ஒரு வீடியோவாக 6:30 ஷார்ப்பாக ஈவினிங் வந்து அப்லோட் பண்ணப்படும். அண்ட் நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், இன்னும் உங்களுக்கு வேறு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்ததுன்னா ஸ்கின்னில் வந்து சொல்லுங்கள், நான் அதுக்கேற்ற மாதிரி மேஜிக் ரெமிடிஸ் வந்து சொல்கிறேன். ஓகே, இந்த வீடியோ வந்து இதோட முடிவடைய போகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் குட்டி டாக்கிஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் டெய்லி நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வந்து சேரும். ஓகே, டாடா, see you.